வணக்கம்யா. நான் இப்பதான் காசிக்கு போயிட்டு வந்த முதன் முறையா. போயிட்டு வந்தபோது சொன்னாங்க, இந்த ராமேஸ்வரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு கங்கையில இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். அது எப்போ போகணும், உடனே போகலாமா இல்லாட்டி கொஞ்சம் நாள் கழிச்சு போகலாமா? முன்னுல போலவே பல பேருக்கும் இந்த சந்தேகம் உண்டுங்க. முதல் முறையாக காசிக்கு போயிட்டு வரவங்களுக்கு இந்த சந்தேகம் வர்றது இயற்கை. காசி பயணம்னாலே எப்படியும் ஒரு வாரம் இருக்கும், அஞ்சு நாள்ல இருந்து ஒரு வாரம் வரைக்கும் நம்ம செலவு பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அது அலைச்சல்னால உடனே ராமேஸ்வரம் போகிறதுக்கு சில பேர் தயங்குவாங்க, அதுதான் முக்கிய காரணம். ஆனால் காசி யாத்திரை நிறைவு பெறுதுங்கிறது ராமேஸ்வரம் போனாதான் நிறைவு பெறும். ஆனால் அது உடனே போகணும்னு அவசியம் இல்லை. நமக்கு எப்போ அடுத்து பயணத்துக்கான நேரம் கிடைக்குதோ அப்போ நம்ம புறப்பட்டு போய் தரிசனம் பண்ணால் போதும். ஆனால் அப்படி தரிசனம் பண்ணும்பொழுது தான் காசி யாத்திரை முழுமை பெறுது. காசிக்கு நிகரான தலம் தாங்க ராமேஸ்வரம். இந்துக்களை பொறுத்த வரைக்கும் காசி எவ்வளோ தூரம் முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொண்டது இந்த ராமேஸ்வரம். பொதுவாக முதல் முறையாக காசி யாத்திரை போகணும்னு ஆசைப்படுறவங்க முதல்ல ராமேஸ்வரம் போவாங்க. அங்கே அக்னி தீர்த்தத்தில் நீராடுவாங்க, 22 தீர்த்தங்கள்லேயும் நீராடுவாங்க. அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பண்ணுவாங்க. முன்னதாக அக்னி தீர்த்தத்தில் கொஞ்சம் நீர் எடுத்துப்பாங்க. அதே போல் கோயிலுக்குள்ளே இருக்கிற 22 தீர்த்தங்களில் நீராடும் பொழுது கோடி தீர்த்தத்தையே ஒரு பாட்டிலில் பிடிச்சிப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டு தான் காசி யாத்திரை புறப்படுவாங்க. காசி யாத்திரை போறவங்க காசி விஸ்வநாதர் கோயில்ல சுவாமி தரிசனம் பண்ணும்போது அந்த நீரை தான் அபிஷேகம் செய்வாங்க. திரும்ப காசியிலிருந்து புறப்பட்டு சொந்த ஊருக்கு திரும்பணுன்னே மீண்டும் ராமேஸ்வரத்துக்கு போய் அதே போல தீர்த்தங்கள்ல நீராடி எடுத்துட்டு வந்த கங்கை நீரை ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்து தீர்த்தங்கள்ல பெறப்படுற இந்த கோடி தீர்த்தத்தை பத்திரமா எடுத்துட்டு வந்து வீட்டுல பாதுகாக்கிறது, நெருங்கிய உறவுகளுக்கு அதை கொடுக்கறது அப்படிங்கறதா இப்ப வழக்கத்துல இருக்கிற ஒரு காசி யாத்திரையோட ப்ரொசீஜர். காசி யாத்திரை போறவங்க காசிக்கு போயிட்டு வந்து உடனே ராமேஸ்வரம் போகணும்னு அவசியம் இல்லைதான். ஆனா பெரும்பாலும் வந்து ஏன் உடனடியா ராமேஸ்வரம் போகிறதுக்கு விரும்புவாங்கன்னா, ராமேஸ்வரம் போயிட்டு வந்தாதான் காசி யாத்திரை நிறைய பெறும். இந்த சூழலில் இடையில ஏதாவது துக்க காரியங்களுக்கு போகக்கூடிய ஒரு இக்கட்டான சூழல் ஏற்பட்டுச்சுன்னா, அதை தவிர்க்க முடியாத சூழல் ஏற்பட்டுச்சுன்னா, அந்த காசி யாத்திரையுடைய பலன் கிடைக்காமல் போயிடும். இதனாலதான் அந்த பதட்டத்துல தான் காசி யாத்திரையை முடிச்சுட்டு வந்த உடனே ராமேஸ்வரத்துக்கு போய் ஆண்டவனை தரிசனம் பண்ணிட்டு அங்க இருக்கிற கோடி தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து வீட்டுல வைப்பாங்க. அதனாலதான் இந்த பயணம் உடனடியாக பல பேர் மேற்கொள்றது. ஆனால் ஒரு மாச கால அவகாசத்துக்குள்ள கூட நம்ம ராமேஸ்வரம் போயிட்டு வரலாம். அப்படி தாமதமாக போறவங்க காசியிலிருந்து எடுத்துட்டு வர கங்கை நீர் இருக்கு இல்லையா, அதை பூஜை அறையில வச்சு தினந்தோறும் பூஜை அறையில வழக்கமாக செய்யக்கூடிய ஆராதனையின் போது அந்த கங்கை நீருக்கும் தீபாராதனை பண்றது வழக்கத்தில் இருக்கு. அதை கண்டிப்பாக செய்யணும். ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு திரும்புற வரைக்கும் இடைப்பட்ட காலத்துல சுபகாரியங்கள்லாம் அட்டன் பண்ணலாம், துக்க காரியங்கள் மட்டும்தான் அட்டன் பண்ணக்கூடாது. எப்படி ஐயப்ப கோயிலுக்கு போறவங்களுக்கு சில விதிமுறைகள் பின்பற்றப்படுது, அதே போலதான் காசி யாத்திரை வழிமுறையிலையும் பின்பற்றப்படுது. ராமேஸ்வரம் கோயிலுக்கு இப்ப திருப்பியும் போகும்பொழுது அக்னி தீர்த்தத்திலையும் நீராடணும், 22 தீர்த்தத்தில் நீராடி தான் சாமி தரிசனம் பண்ணுமா, நேரடியாகவே போய் சாமி தரிசனம் பண்ணலாமா? நீங்க எத்தனை முறை ராமேஸ்வரம் போனாலும் அக்னி தீர்த்தத்துல கண்டிப்பாக நீராடணும். பொதுவா இந்த அக்னி தீர்த்தத்துல நீராடிட்டு அதுக்கப்புறம் 22 தீர்த்தங்கள் நீராடிட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, மாற்று ஆடைகளை உடுத்தாமையே கோயிலுக்குள்ள போயிடுவாங்க, கோயில்ல அனுமதிக்கப்பட்டாங்க. நீங்க ஈர ஆடைகளை அகற்றிட்டு குழந்த ஆடைகளை போட்டுக்கிட்டு தான் கோயிலுக்குள்ள தரிசனத்துக்கு போகணும், அதுதான் விதியும் கூட. காசியிலிருந்து வரும்பொழுது கங்கை நீர் கொண்டு வந்திருக்கோம் ஒரு கேன்ல, ஒரு 5 லிட்டர் கேன்ல எடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த கேன்ல எடுத்துட்டு வந்திருக்கிற அத்தனை கங்கை நீரையுமே சாமிக்கு அபிஷேகம் பண்ணி தான் எடுத்துட்டு போகணுமா, இல்லாட்டி வீட்டுல கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாமா ஐயா? பொதுவாகவே காசிக்கு உடனடியாக போகக்கூடிய பாக்கியம் வந்து ரொம்ப பேருக்கு அமையாது, அது ஒரு சிலருக்கு தான் அமையும். அதனால அப்படி போறவங்க கங்கை நீரை அதிக அளவுல பாட்டில் கேன்லயோ பாட்டில்லையோ எடுத்துட்டு வந்து அதில் ஒரு பகுதியை வீட்டில் சேமித்து வச்சுக்கிறது வழக்கம். காரணம் என்னென்னா, புனிதமான விஷயங்களுக்கு இந்த கங்கை நீரை பயன்படுத்துறது உண்டு. வீட்டில் வந்து ஒரு சுபகாரியங்கள் நடக்கும்போது அந்த கங்கை நீரை தெளிப்பாங்க. சில அசுபகாரியங்கள் நடக்கும் பொழுது இந்த கங்கை நீரை வந்து உறவினர்களோ வேறு யாராவது உற்றார் உறவினர்கள் யாராவது இறந்துட்டா அவங்களுடைய சடலத்தை குளிப்பாட்டும் பொழுது இந்த கங்கை நீர்லையும் கொஞ்சம் கலந்து குளிப்பாட்டுறது இந்துக்கள்கிட்ட ஒரு வழக்கமாக இருக்குது. அதுக்காகவும் இந்த புனித கங்கை நீரை கொண்டு வந்து சேமித்து வச்சுக்கிறது வழக்கம். இதை தவிர தீபாவளியின் போது உண்மையாகவே கங்கா ஸ்நானம் செய்யணும்னு விரும்புறவங்க வழக்கமான நீரோட இந்த கங்கை நீரையும் கலந்து குளிக்கிறதும் உண்டு. அதனால எடுத்துட்டு வர கங்கை நீர்ல ஒரு பகுதியை சேமிச்சு வச்சுக்கிட்டு இன்னொரு பகுதியை ராமேஸ்வரம் போகும்பொழுது ஆண்டவனுக்கு அபிஷேகம் செய்யறதுல எந்த தவறுமே கிடையாது. அப்படி ராமேஸ்வரம் கோயிலுக்கு அபிஷேகம் செய்யறதுக்கு
கங்கை நீர் எடுத்துட்டு போறவங்க வசதி படிச்சவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, செப்பு கலசத்துல எடுத்துட்டு போவாங்க. சின்ன செப்பு கலசம் இருக்கும், 400-500 விலை இருக்கும், மதிப்பு கூடிய செப்பு கலசம் எடுத்துட்டு போவாங்க. பக்கத்துல குடும்பத்தை சேர்ந்தவங்க பாட்டிலையே எடுத்துட்டு போகல. பெரும்பாலும் அங்க கலசங்கள்ல கொண்டு போய் கொடுக்கக்கூடிய நீரை வந்து அபிஷேகத்துக்கு பிறகு அந்த கலசங்கள் நம்ம கிட்ட உடனடியே திரும்பி வாங்கிக்க முடியாது. அது காரணம் என்னன்னா, கூட்டம் குறைவா இருக்கிறனால நம்ம எடுத்துட்டு போற கங்கை நீரை அங்க இருக்கிற அர்ச்சகர் சிவலிங்கத்தை மேல ஊத்திட்டு உடனே கொண்டு வந்து தர்றது உண்டு. ஆனால் சில நேரங்கள் அதிகமாக இருக்கும்பொழுது ஒவ்வொருத்தரும் கொடுக்கறக்கூடிய கங்கை நீரை கொண்டு மூலவருக்கு ஊற்றிட்டு திரும்பி வர்றது இயலாத காரியம். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1000-கணக்கான பேர் வந்து இந்த கங்கை நீரை கொண்டு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்யறதுக்கு வரிசையில் காத்துட்டு இருப்பாங்க. அதனால இது முடியாத காரியங்கிறதால பக்தர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கங்கை நீரை சேமித்து வச்சு குறிப்பிட்ட இடைவெளிக்கு பிறகு அந்த கங்கை நீரை மூலவருக்கு அபிஷேகம் செய்கிறது வழக்கத்தில் இருக்குது. இந்த கங்கை நீர் அபிஷேகத்துக்கு நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக அறநிலையத்துறை சார்பில் வழங்கப்படுகிற 25 ரூபா கட்டண ரசீது வாங்கிட்டு தான் இந்த அபிஷேக நேர அர்ச்சகர்கிட்ட கொடுக்கணும். இப்போ ராமேஸ்வர கோயில் தரிசனம் பற்றி முழுசாக சில விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே இந்த சேனலில் இது தொடர்பான ஒரு வீடியோ அப்லோடு செய்யப்பட்டிருக்கு. அதை பார்த்தாலே ஓரளவுக்கு நாம் ராமேஸ்வரம் தரிசன சம்பந்தமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப ராமேஸ்வரம் போகும்போது முக்கியமான கோயில் எல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு இருந்தோம், அது சம்பந்தமா தெரிஞ்ச விவரங்களை சொன்னீங்கன்னா தேவை. பெரும்பாலுமே பாத்தீங்கன்னா ஒரு டூர் ப்ரோக்ராம் போடுறவங்க முன்கூட்டியே திட்டமிட்டுறாங்க, அதனால ஒரு இடத்துக்கு சுலபமா போயிட்டு சுலபமா வந்துட முடியுது. ஒரு சிலராலதான் இந்த பயண திட்டங்களை ஒழுங்கா வகுக்க முடியாது. அவங்க திடீர்னு கிளம்பி கோயில் தரிசனம் இல்லாட்டி சுற்றுலா இது மாதிரி போகும்பொழுது எங்க தங்குறது, என்னென்ன அங்கே வசதிகள் இருக்கு, நாம போகக்கூடிய இடத்துல என்னென்ன முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் இருக்கு, கோயில்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல தடுமாற்றம் ஏற்படுறது ஒரு இயற்கை தான். ராமேஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் மட்டும் இல்லாம வட மாநிலத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாம வெளிநாட்டுக்காரங்களும் அதிக அளவில் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம், ராமேஸ்வரம் ஒரு ஆன்மீக தலம் மட்டும் இல்லாம ஒரு சுற்றுலா தலமாகவும் விளங்குறது தான். சுற்றுலா தலமாக அங்கே என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். நாம தரிசனம் பண்ண போகக்கூடிய ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலுடைய 3வது பிரகாரமே உலக அளவுல பிரசித்தி பெற்ற மிகப்பெரிய பிரகாரம். அதை பார்க்கறதுக்கே வெளிநாட்டினர் பலர் அந்த கோயிலுக்கு வராங்க. ராமேஸ்வரம் கோயிலுடைய அடையாளமாகவும் இந்த 3வது பிரகாரம் தான் இருக்கு. 17வது நூற்றாண்டிலிருந்து 18வது நூற்றாண்டு வரைக்குமான காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலே இந்த 3வது பிரகாரம் கட்டுமான பணி தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கு. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கட்டமைப்பு அது. இதை கட்டி முடிக்கிறதுக்கு 150 வருஷத்துக்கு மேலேயே ஆனதாக சொல்றாங்க. இந்த கட்டுமானம் 18வது நூற்றாண்டோட முற்பகுதியில முத்து ராமலிங்க சேதுபதி அப்படிங்கிறவரால் தான் நிறைவு பெற்று பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. இந்த பிரகாரத்தில் 1212 தூண்கள் இருக்கு. 3வது பிரகாரத்தை முழுமையாக சுற்றி வர்றதுக்கு நாம 2760 அடி நடந்து போகணும். அவ்வளோ பெரிய பிரகாரம் இது. அகலமான பிரகாரம், கிட்டத்தட்ட ஒரு 22 அடி அகலம் நடைபாதை இருக்கு. அதனுடைய விதான உயரம் வந்து 30 அடி இருக்கு. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு பிரகாரமாக இது காட்சியளிக்குது. அழகா வர்ணம் தீட்டி பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருக்கிற ஒரு பிரகாரமாகவும் இது விளங்குது. 2வதா ராமேஸ்வரத்துல தனுஷ்கோடி ஒரு முக்கியமான இடம். இது வந்து ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் பெறுதுன்னா, தனுஷ்கோடிங்கிற ஒரு சிறிய நகரமே இருந்தது. 1954 ஒரு பெரும் புயல், அந்த புயல்ல தனுஷ்கோடியே மறைஞ்சு போயிடுச்சு, கடல்ல அடிச்சுட்டு போயிடுச்சு. அவ்வளவு பிரம்மாண்டமான அந்த ஊர் வந்து இப்போதைக்கு சில சிதைவுகளோட சில சிதிலங்களோட நமக்கு காட்சி தருது. ஒரு இரட்டை பாதை சாலை மட்டும்தான் அந்த தனுஷ்கோடியோட எல்லையான அரிச்சல் முனையை நோக்கி போகுது. பக்கத்துல அருகில் ரெண்டு பக்கத்திலயுமே கடல், இந்த பக்கத்துல இந்திய பெருங்கடல், இந்த பக்கத்துல வங்கக்கடல், ரெண்டும் அரிச்சல் முனையில ஒன்னா சேருது. இது ஒரு அற்புதமான காட்சி. இது இதை பார்க்கறதுக்காக சுற்றுலா பயணிகள் ஏராளமானவங்க தினமும் அங்கே வந்துட்டு போறாங்க. அப்படி அந்த அரிச்சல் முனைக்கு போகணும்னு விரும்புறவங்க முடிந்த வரைக்கும் ஆட்டோ பயணத்தை மேற்கொள்றது நல்லது. காரணம், பஸ் வசதி போதுமான அளவில் இல்லை. குறிப்பிட்ட நேரத்தில் அந்த இடத்துல இருந்து திரும்பி வர்றது கஷ்டம். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே போக்குவரத்து தடை செய்யப்படுது. அதனால தனுஷ்கோடி போய் அரிச்சல் முனையை போய் பார்த்துட்டு வரணும்னு விரும்புறவங்க ஒரு 3-4 பேரோ இல்லாட்டி 5-6 பேரோ சேர்ந்து
ஒரு ஆட்டோவை பேசி எடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு 100 ரூபாய்க்கு குறைவாக தான் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். அதுதான் ஒரு பாதுகாப்பான பயணமாகவும் அமையும். மூணாவதா ராமேஸ்வரம் பிரபலமாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, ராமேஸ்வரம் ஒரு தனி தீவு. இந்த தீவுக்கும் தமிழக நிலப்பரப்புக்கும் இடையே ஒரு நீண்ட ரயில் பாதை இருக்கு. அதை தவிர ஒரு பாலமும் இருக்கு. இது வந்து ஆசியாவிலேயே மிக நீளமான பாலம் அப்படின்னு கருதப்படுது. ராமேஸ்வரம் போறவங்க அவசியமா இந்த பாலத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பஸ்ல போனாலும் சரி, கார்ல போனாலும் சரி, ரயில்ல போனாலும் இந்த சாலை போக்குவரத்துக்கான பாலத்தையும் பார்க்கலாம், ரயில் போக்குவரத்துக்கான பாலத்தையும் பார்க்கலாம். ரயில் போக்குவரத்துக்கான பாலத்துல பயணம் பண்றவங்களுக்கு ஒரு த்ரில்லான அனுபவமா இருக்கும். காரணம் என்னன்னா, கடல் அந்த ரயில் தண்டவாளத்தை தொட்டுவிடும் தூரத்துல தான் இருக்கிற மாதிரி ஒரு அனுபவத்தை நீங்க பெறலாம். பகல் நேரத்துல ரயில்ல அந்த பாதையை கடக்கிறவங்க பெரும்பாலும் இந்த அற்புதமான காட்சியை கண்டுகளிக்காம தவறுறதே கிடையாது. ராமேஸ்வரத்தை சுத்தி ஏராளமான கோயில் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஏராளமான தீர்த்தங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதுல முக்கியமான சில கோயில்கள் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லது. பொதுவா அங்க என்னன்னா, பஸ் வசதியோட ஆட்டோ வசதி அதிகம். ஆட்டோ கட்டணம் ஓரளவுக்கு சற்று அதிகமா இருந்தா கூட, ஒரு 5-6 பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு குரூப்பா ஆட்டோ ஃபிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு தலைக்கு 50-100 ரூபாய் வரைக்கும் தான் செலவு பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆட்டோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்களை பார்த்துட்டு வரலாம். அந்த உள்ளூர் ஆட்டோக்காரர்களுக்கு எதெல்லாம் முக்கியமான கோயில்கள்னு தெரியுது. அவங்க ஒரு 9 கோயில்களை அழைச்சிட்டு போய் காட்டுறாங்க. அதை நம்ம பார்த்துட்டு வர்றதுக்கு அதிகபட்சம் நமக்கு 2 மணி நேரம் தான் செலவிட வேண்டியிருக்கும். அது மாதிரி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். முடிஞ்ச வரைக்கும் பிற்பகல் 1 மணிக்குள்ள சாமி தரிசனம் பண்ணணும். அதுக்கப்புறம் 4 மணிக்கு மேலே தான் அந்த கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ண முடியும். இப்போ கோயில்கள்னு சொல்லும்பொழுது முக்கியமான கோயில்கள்னு சொல்லணும்னா, கோதண்ட ராமர் கோயில் ஒன்று இருக்கு, வாலி தீர்த்தம்னு ஒன்று இருக்கு, ராமர் பாதம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய கந்தமான பர்வதம், அதோட பேர் வந்து கந்தமான பர்வதம், கொஞ்சம் உயரமான மேடை அமைப்புல அந்த கோயில் இருக்கு. அங்க ராமர் பாதம் இருக்கிறதால ராமர் பாதம் கோயில்னு தான் சொல்றாங்க. அதை தவிர ராமர் தீர்த்தம், லக்ஷ்மண தீர்த்தம், வாலி தீர்த்தம், இதுதான் ரொம்ப முக்கியமானது பார்க்கறது. இதை நீங்க பார்த்துட்டு வந்தாலே ராமேஸ்வர டூர்ல நம்ம பெரும்பாலான இடங்களை பார்த்த ஒரு திருப்தி ஏற்படும். ராமர் பாதம்ங்கிற அந்த கோயில் என்ன விசேஷம்னா, ராமாயண கதைப்படி தலைமன்னார் பகுதி பாலத்தை வானர சேனைகளும் அனுமானம் சேர்ந்து அமைக்கிறாங்க. அந்த பணிகளை பார்க்கறதுக்காக ஒரு மணல் திட்டு மேல ஏறி ராமர் பார்த்தாராம். அந்த இடம் தான் ராமர் பாதம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயில் வந்து ராமநாத சுவாமி கோயில்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கு. இந்த கோயிலுக்கு போற வழியிலேயே ஒரு தெரு மாதிரி இருக்கும். அந்த தெரு வழியா தான் நம்ம அந்த கோயிலில் போகணும். அப்படி போகும்போது இடது பக்கத்துல ஒரு சிறிய ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. அதுக்கு வந்து வாலி தீர்த்தம்னு இருக்கு. இதுவும் ஒரு தொன்மையான ஒரு கிணறு. அதை வந்து இப்ப பாதுகாக்கப்பட்ட பகுதியா வச்சிருக்காங்க. இந்த ஆஞ்சநேயர் கோயில் வழக்கமான ஆஞ்சநேயர் மாதிரி தான் ஒரு சின்ன கோயிலாக இருக்கு. இது ரெண்டுத்தையும் அவசியமா நம்ம பார்க்கணும். இதுக்கப்புறம் ராமர் தீர்த்தம் இருக்கிற குளத்துக்கு போகணும். அங்க வந்து 2 முக்கிய கோயில்கள் இருக்கு. ராமர் தீர்த்த குளத்துக்கு எதுக்கவே ஸ்ரீராமர் ஆலயம் ஒன்றும் இருக்கு. ஒரு பழமையான ஆலயம், ரொம்ப அழகா பராமரிச்சுட்டு வராங்க. அந்த ஆலயம் தரிசனம் பண்ணலாம். இந்த ராமர் தீர்த்தம் அப்படிங்கிறது ஒரு சிறிய தெப்ப குளம். குளத்துக்கு கரையில உள்ளூர் தெய்வங்கள் சிலைகள்ல நிறைய இருக்கு. இந்த குளத்தை உருவாக்குனது ராமர்னு புராண கதைகள்ல சொல்லப்படுது. ராமர் வந்து ராவணனை கொன்னுறாரு. அதனால ஏற்படுற பாவத்தை போக்குறதுக்காக இந்த தீர்த்தத்தை உருவாக்கி இந்த பாவத்தை போக்குனதாக ஒரு ஐதீகம் உண்டு. அதே போல தர்மர் துரோணாச்சாரியரை கொன்னுடுறாரு. அவர் தன்னுடைய பாவத்தை கழிக்கிறதுக்காக இந்த ராமர் தீர்த்தத்தில் தான் நீராடினதாக ஒரு புராண வரலாறு உண்டு. இந்த கோயில் ராமர் பாதம் கோயில இருந்து சற்று தொலைவிலேயே இருக்கு. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது லட்சுமண தீர்த்தம். அது ஒரு சிறிய குளம் தான், தெப்ப குளம் தான். இது இருக்கிற இடம் எதுனா ஒரு சிவன் கோயில் இருக்கு. அந்த சிவன் கோயிலுக்கு பேரு லட்சுமணேஸ்வரர் கோயில்னு பேரு. அந்த கோயில் வளாகத்துல இடது பக்கத்துல இந்த லட்சுமண தீர்த்தம் இருக்கு. கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில வர்றவங்க இந்த லட்சுமண தீர்த்தத்தை தெளிச்சிட்டு வருவாங்க. இந்த தீர்த்தம் தெளிச்சுக்கிறதால அவங்களை அண்டிய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இந்த தீர்த்தம் வந்து லட்சுமணால உருவாக்குனதால லட்சுமண தீர்த்தம்னு சொல்றாங்க. இந்த தீர்த்தத்தை ஏன் லட்சுமண உருவாக்குறன்னா, அவனும் வந்து ராவணனை கொன்றுறதுக்காக போன போது அதனால ஏற்பட்ட பாவங்களை போக்கிறதாக அவர் தனியாக ஒரு தீர்த்தத்தை உருவாக்குனதாக ஒரு ஐதீகம். இந்த தீர்த்தத்துக்கு எதுக்கே சீதா தீர்த்தம் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்கு. அதை தவிர அங்க பஞ்சமுகி ஆஞ்சநேயர் கோயில் அப்படின்னு இருக்கு. அதையும் நம்ம தரிசனம் பண்ணலாம். நாம இதுவரைக்கும் ராமேஸ்வரத்தில் தொடங்கி பிரயாகை,
அடுத்து காசி, அதுக்கு அடுத்து கயா, புத்தகயா, இந்த இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு திரும்பி வந்து மீண்டும் ராமேஸ்வரம் போயிட்டு காசி யாத்திரைய ஒரு நிறைவு செய்யற தொடர்ல இறுதி பகுதியாக தான் இதை நம்ம பார்க்கிறோம். உங்களுடைய கமெண்ட அவசியமா குறிப்பிடுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த சேனல்ல அன்றாட நிகழ்வுகள், அன்றைய செய்திகளில் நம்மளை பாதிக்கக்கூடிய, சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய, அரசியலில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் தொடர்பான தகவல்களையும் நாம் பகிர்ந்துகிட்டு இருக்கோம். அவ்வப்போது இது போன்ற ஆன்மீக தலங்கள் பார்வையிடுறது, சுற்றுலா தலங்களை பார்க்கிற விஷயங்களையும் நாம் போட்டுட்ருக்கோம். அவசியம் உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு தெரிவித்து இதனுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும்.